அம்மா ஓங்கார் யானை துப்பிக்கையில் எடுத்து போடுங்க ஓமன்னா ஒழுங்க வருமா ஓம் யானை முகன் ஆ சேர நாட்டுக்கு யானையா சோழ நாட்டுக்கு என்ன சோரா சோறுன்னா தெரியுமா என்ன சார் குடிக்கா எழுந்திருச்சா சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் சோறுன்னா தெரியுமா கேட்குறீங்க தெரியல அதுக்கு அர்த்தம் கேட்டேன் சோறுன்னா மோட்சம்னா இந்த ரைஸ் இல்லை பச்சரிசியா புழுக்கரிசியா சோறுன்னா என்ன அர்த்தம் மோட்சம் எங்க சார் சொல்லியிருக்கு பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம் தயாரணையா புரியுதா பாதகமே சோறு சண்டீசர் அவங்க அப்பா காதகம் திட்டார் சிவபெருமான் அவருக்கு சோறு கொடுத்தார் என்ன சோறா கொடுத்தாரு மோட்சத்தை கொடுத்தாரு சோறுன்னா மோட்சம்னு அர்த்தம் சோழ மன்னனார் சோறுடைத்தா அரிசி அதெல்லாம் கிடையாது சோழ நாட்டிலே காவேரிக்கு ரெண்டு பக்கத்திலையும் 200க்கு மேற்பட்ட திருத்தலங்கள் அங்க போய் கும்பிட்டீங்கன்னா மோட்சம் கிடைக்கும் மோட்சம் கொடுக்கறதுடா அங்க போயிட்டு சாப்பாட்டு சோத்தோட சேர்த்து விட்டீங்களே சரி பாண்டிய நாடு முத்துடைத்து முத்துன்னா என்ன இந்த கழுத்துல போட்டிருக்க அதெல்லாம் கிடையாது நம்ம அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாரும் முத்துன்னா என்ன அர்த்தம் தெரியுமா பாண்டிய நாட்டில் இந்த பாருங்க சிற்பிக்குள்ளே இருந்து முத்து வரும் சிற்பி பக்குவமான உடனே வெடிக்கும் முத்து வந்தது தன்னால வரும் அது மாதிரி முத்துன்னா என்ன தெரியுமா மோட்சம் முத்தி முத்திலிருந்து வந்தது தானே புத்தி மோட்சத்துக்கு என்ன தமிழ் முத்தி நெறி அறியாத ஊர்களோடு முயல் வேலை பக்தி நெறி அறிவித்து வடநெறிகள் பாரும் வண்ணம் சித்தம் அதை அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் என கருடியவாறு ஆர்கருவார் அச்சோவே முத்தின்னா முத்து என்ன சார் முத்துக்கு முத்துக்கு என்ன ஒற்றுமை முத்து பக்குவமானா தன்னால சிற்பிக்குள்ளே இருந்து வெளியில வரும் மனுஷன் பக்குவமானா தன்னால அந்த வாசங்களை விட்டுட்டு மோட்சத்துக்கு போயிடுவான் அதுக்கு வீடுன்னு பேர் தமிழ்ல தெரியுமா அறம் பொருள் இன்பம் வீடு ஏன் வீடுன்னு சொன்னா விடுவது வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியா இருந்தா அதான் தான் மோட்சம் விடுவது வீடு படுவது பாடு கெடுவது கேடு நடுவது நாடு தொடுவது தோடு காதல்